வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கல்ச்சரல் கண்டிஷன்ஸ் இன் குப்தா ஏஜ் பார்க்கலாம். குப்தா பீரியடு இந்தியன் கல்ச்சருக்கு ஒரு ஃப்ளோரசன்ட் ஏஜாக இருந்திருக்கு. நிறைய சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸோட டெவலப்மெண்ட்டு நல்லா இருந்திருக்கு. ரூலர்ஸ் எல்லாருமே நிறைய போயட்ஸாக பேட்ரனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபாரினர்ஸ் கூட காண்டாக்ட் இருந்ததுனால ப்ராட் அண்ட் இந்தியன் அவுட்லுக் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வாஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் லிட்ரேச்சர், பொயட்ரி, ட்ராமாஸ், காவியாஸ், புராணாஸ், ஃபிலாசபிக்கல் ட்ரீட்டிஸ் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது பிராமணிக்கல் ரிலீஜியன் நிறைய வளர்ந்ததுனால பிராகிருத் லாங்குவேஜ் வந்து டிஸப்பியர் ஆகிடுது. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோட ஆதிக்கம் வந்து அதிகமாச்சு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து சான்ஸ்கிரிட் அதோட உச்ச நிலை அடைஞ்சுது அப்படின்றும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஸ்காலர்ஸோட கம்பெனிஸ் கிங்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா நிறைய கிங்ஸுக்கு நிறைய டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க. சமுத்திரகுப்தாவுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா கவிராஜா. இது இம்பார்ட்டண்ட் ஆனது, ஏன்னா அவர் நிறைய எக்ஸலண்ட் காம்போசிஷன்லாம் நிறைய பண்ணியிருக்கார். அதனால் அவருக்கு வந்து கவிராஜா அப்படின்ட்டு பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஹரிசேனான்னு ஒருத்தர் இருக்கார். இவர் எதோட ஆத்தர்னா அலகாபாத் பிரசஸ்தி இதோட ஆத்தர். இவர் வந்து நல்ல ஒரு கிரேட் போயட்டாட்டு குப்தா பீரியடில் தான் இருந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா சந்திரகுப்தா டூவும் வந்து நிறைய லெஜண்ட்ரிலாம் பண்ணியிருக்காரு. விக்ரமாதித்யா உஜ்ஜைன் அப்படின்னு சந்திரகுப்தா டூ வந்து சொல்கிறாங்க. அப்புறமா நயன் ஜெம்ஸ்ன்ட்டு இவரோட கோட்டில் வந்து இருந்திருக்காங்க. சந்திரகுப்தா டூவோட கோட்டில் இவங்கள தான் வந்து நவரதாஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதில் கிரேட்டஸ்ட் போயட்டாக இருந்தது யாருன்னா காளிதாசா. இவர் நிறைய ப்ளே ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காரு. இதில் இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது ராகு வம்சா, குமார சம்பவா, மேக சந்தேஷா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த காளிதாசாவோட பாப்புலர் ட்ராமாஸ் என்னெல்லாம்னு பார்க்கும்போது சகுந்தலம், மாளவிகா, அக்னி மித்ரம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனதாக இருந்திருக்கு அப்படின்னு. சகுந்தலம் வந்து இன் வேர்ல்டுலேயே 100 பெஸ்ட் புக்கில் ஒன் ஆஃப் த புக்காட்டு சகுந்தலம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. காளிதாசாவோட போயமில் டிஸ்கிரிப்ஷன்ஸ், சிமிலிஸ் இதெல்லாம் வந்து நல்லா ஃபேமஸாக இருந்திருக்கு. இதனால தான் காளிதாசாவோட இந்தியன் ஷேக்ஸ்பியர் அப்படின்ட்டு இவரை சொல்கிறோம். அப்புறமா அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஸ் யாரெல்லாம்னு பார்க்கும்போது சுத்ரகா, இவர் என்ன எழுதியிருக்காருன்னா மிருச்கத்திகா அப்படின்ட்டு ஒரு இது எழுதியிருக்கார். அப்புறமா விசாகதத்தா, இவர் ரெண்டன்னு எழுதியிருக்காரு, முத்ர ரக்ஷசம், தேவி சந்திரகுப்தம். அப்புறமா சுபந்து, இவர் வந்து வாசவதத்தா இது எழுதியிருக்கார். அப்புறம் இன்னொருத்தவங்க யார் இருக்காங்க அப்படின்னா வீர சேன சபா, இவங்க வந்து கிரேட் கிரமாரியரான்ட்டும் பொயட்டாட்டும் இருக்கிறாங்க. இவர் வந்து யாரோட கோட்டில் இருக்காங்க அப்படின்னா சந்திரகுப்தா டூவோட கோட்டில் இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமர சிங்கா, இவர் வந்து ஒரு லெக்சிகான் எழுதியிருக்காரு, அது என்னென்னா அமர கோஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா விஷ்ணு சர்மா, இவர் வந்து ஒரு ஸ்டோரி நிறைய எழுதியிருக்காரு, பஞ்சதந்திரா ஸ்டோரி அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. இது வந்து மாரல் ஸ்டோரிஸாக இருக்குது. அப்புறமா தர்மசாஸ்திராவும் இந்த டைம் தான் கோடிஃபை பண்ணியிருக்காங்க, கம்பைல் பண்ணியிருக்காங்க. நிறைய புராணாஸ்லாம் வந்து விஷ்ணு சிவாவோட சிவாவை குளோரிஃபை பண்ணுறதுக்காக ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா சங்கியா, யோகா, நியாயா இந்த ஃபிலாசபிக்கல் ஒர்க்குக்கெலாம் கமெண்டரிஸ் இவங்க இந்த டைம் தான் பண்ணியிருக்காங்க. மிமம்சாக்கும் கமெண்டரிஸ் பண்ணியிருக்காங்க, அது பண்ணது யார் அப்படின்னா சபாரா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உபனிஷதிக் ஃபிலாசபியை இவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் எல்லாருமே நிறைய ஃபிலாசபிக்கல் ஒர்க்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறமா க்ரியேட்டிவ் திங்கர்ஸாக யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா அஷங்கா, வாஷுபந்து, திக்நாகா அப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதில் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் லாஜிக்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா திக்நாகாவை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறமா ஃபிலாசபி வந்து மற்ற நெய்பரிங் ஏரியாஸை கூட ரீச் பண்ணியிருக்கு, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரேக்கு ஃபிலாசபரை போல் நான் இவங்களோட ஃபிலாசபியும் மற்ற நெய்பரிங் ஏரியாஸை கூட ரீச் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா புத்திஸ்ட் யூனிவர்சிட்டி நாலந்தால கட்டியிருக்காங்க 5th century. இந்த பிரிக்ஸ்னால தான் இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த பீரியடில் சந்திரகுப்தா டூ அவரோட கோர்ட்டில் வந்து ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து யாருன்னா அமர சிம்ஹா. இவர் வந்து ஒரு
மெமரபிளான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா அமரகோஷா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ராமாஸ்னு பார்க்கும்போது விக்ரம் ஊர்வசியா, இது காளிதாஷாவோடது. இவரை வந்து மூணான இம்பார்ட்டன்ட் ஆனது விக்ரம் ஊர்வசியா, மாளவிகா அக்னிமித்ரம், அதுக்கப்புறமா அபிஞான சகுந்தலம். இந்த மூணுமே இவரோட தான் இது இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்புறமா சுதர்கா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மிரிச் கத்திகா அப்படின்ட்டு ஒரு ட்ராமா பண்ணியிருக்காரு. அப்புறமா பாஷாவோடது நிறைய இருக்குது, மூணான இருக்குது. ஸ்வப்னா வசவதத்தா, அதுக்கப்புறமா சாருதத்தா, அப்புறம் பிரதிநியாயா அப்படின்ட்டு ஒரு மூணனு மட்டும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா விஷாக தத்தாவோடது ரெண்டனு இருக்குது, முத்ர ரக்ஷஷா, தேவி சந்திரகுப்தம். அதில் ஃபேமஸ் ஆனது என்னன்னு பார்க்கும்போது பிரயாக் பிரசஸ்தி, இது ஹரிசேனா பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஃபிலாசபி சங்கிய கரிதா, இது யாரோட ஃபிலாசபினா ஈஸ்வர் கிருஷ்ணாவோட ஃபிலாசபி. அதுக்கப்புறமா பதர்த்தா, இது யாரோடதுன்னா ஆச்சாரியோட ஃபிலாசபி. தர்ம சங்கிரகா, இது வந்து பிரகஸ்திபதா இவரோட ஃபிலாசபி. அப்புறம் வியாச பாஷ்யா, இது ஆச்சாரிய வியாஷாவோடது. நியாய பாஷ்யா, இது வந்து வட்சயானாவோடது. கிராமர்னு பார்க்கும்போது அமரகோஷா, அமரசிம்கா பண்ணியிருக்கிறது. அப்புறமா சந்திர வியாக்கரணா, இது வந்து சந்திரா கோமினோடது. காவிய தர்ஷன், இது வந்து தண்டினோடது. அதுக்கப்புறமா நரேட்டிவ் ஸ்டோரி பஞ்சதந்திரா, இது வந்து விஷ்ணு சர்மாவோடது அப்படின்னு சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமின்னு பார்க்கும்போது ஆரியப்பட்டா, ஆரியபட்டியம்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அப்புறம் பிரகத் சம்ஹிதா, இது வராக மீராவோடது. பஞ்ச சித்தாந்திகா, இதுவும் வராக மீராவோடது. சூரிய சித்தாந்தா, இது பிரம்மகுப்தா. அந்த சூரிய சித்தாந்தாங்கிற நேம்லேயே நிறைய ஒர்க் இருக்கும். ஆனால் இதோட ஒரிஜினலான ஆத்தர் யார் அப்படின்ட்டு இன்னும் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்லனியஸ் ஒர்க்குன்னு பார்க்கும்போது நிதிஷாரா, காமந்தக்காவோடது. அப்புறமா காமசூத்ரா, வச்சயானாவோடது. காவியலங்காரா, இது வந்து பாமாவோடது. அப்புறமா இம்பார்ட்டன்ட் லிட்ரரி ஒர்க்குன்னு பார்க்கும்போது ராமாயணம் நம்மளுக்கு தெரிஞ்சே தான், வால்மீகியோடது. மகாபாரதாவும் தெரிஞ்சே தான், வேதவியாசாவோடது. அப்புறமா ராகவம்சா, ரிது சம்ஹாரா, மேகதூதா, இந்த மூணுமே வந்து காளிதாசாவோடது. ராவணபதா, இது யாரோடதுன்னா பத்ஷபாத்தியோடது. அப்புறம் காவிய தர்ஷனா, தச குமார சரிதா, இந்த ரெண்டுமே வந்து தண்டினோடது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாரவியோடது ஒன்று சொல்லியிருக்காங்க, கிராத்தர்ஜுனியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாரதி ஹாரி அவரோடது என்னென்னா நிதி சதகா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா சயின்டிஃபிக் நாலேஜ் நிறைய டெவலப் ஆகிருக்கு, நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் ஆட்டு ஆரியபட்டா, பிரம்மகுப்தா, வராக மீரா இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரியபட்டா என்ன பண்ணியிருக்காருன்னா லூனார் அண்டு சோலார் எக்லிப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்புறமா சன் அண்டு எர்த்தோட சர்க்கம்ஃபரன்ஸு, டயமீட்டர் ஆஃப் டயமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் இதெல்லாம் பற்றி கரெக்டான ரேஷியோ வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வராக மீராவோட ஒரு புக் என்னென்னா பிரிகத் சம்கீதா, இது வந்து என்சைக்ளோபீடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் அனாட்டாமி, மெடிசின் அதெல்லாம் கூட என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்பத்தா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியன் மெடிசின் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன ஹெட்டிங்னா அஸ்தங்க்ஷாரா சங்கிரகா அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இம்பார்ட்டன்ட் புக் ஒன்று இருக்குது மெடிசினில், சுஷ்ருதா சம்ஹிதா. இது யார் எழுதியிருக்காங்கன்னா சுஷ்ருதா எழுதியிருக்காங்க. அப்புறமா ஃபிசிக்ஸ்னு பார்க்கும்போது பஞ்சபூதாஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸு அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கிரீக்ஸுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அப்புறமா வைசேஷிகா ஸ்கூல் வந்து அட்டாமிக் தியரை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா பிரம்மபுத்தா என்ன பண்ணியிருக்காரு, பிரம்மகுப்தா என்ன பண்ணியிருக்காருன்னா பிரம்மகுப்தா என்ன சொல்கிறாருன்னா எல்லா திங்ஸுமே வந்து எர்த்து நோக்கி கீழே உள்ளது, அப்போ எர்த்துக்கு வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கதாட்டு பிரம்மகுப்தா சொல்லியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா மேத்தமெட்டிக்ஸ்னு பார்க்கும்போது மூணு டிஸ்டிங்க் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, நோட்டேஷன் சிஸ்டம், டெசிமல் சிஸ்டம், ஜீரோ யூசேஜ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அராப்ஸு கூட இந்திய நோட்டேஷன் சிஸ்டம்மை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஆரியப்பட்டா வந்து டெசிமல் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரோவையும் செகண்ட் செஞ்சுரியில் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அல்பரினி அவரோட இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரம்மகுப்தா தான் சீரோ வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு கொண்டு வந்தவர் அப்படின்ட்டு அல்பரினி மென்ஷன் பண்ணியிருக்காராம். அப்புறமா நாலேஜ் ஆஃப் ஜியாமெட்ரி வந்து ஜியாமெட்ரியை பற்றி சுல்வ சூத்ராவில் எழுதியிருக்காங்க.
அப்புறம் ஆரியப்பட்டா ஒன்று எழுதியிருக்காரு, சூரிய சித்தாந்தா அப்படின்ட்டு. இதில் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அண்ட் ஒரிஜின் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி பற்றி சொல்லியிருக்காரு. அஸ்ட்ரானமின்னு பார்க்கும்போது ஜோதிஷ வேதாந்தா இதுதான் ஏர்லியஸ்ட் சோர்ஸாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ மூன் ஃபுல் மூன் பற்றின அந்த கால்குலேஷனை இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆரியப்பட்டா சோலார் அண்டு லூனார் எக்லிப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சன் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, எர்த்து தான் அதை சுற்றி வருது. அதுக்கப்புறமா பைங்கிற வேல்யூ அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரோட இதில் எர்த் வந்து ஸ்பியரான ஷேப்பில் இருக்குது அப்படின்ட்டு ஆரியப்பட்டியால் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வராக மிகிராவோட புக்கு பிரகத் சங்கீதா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூன் வந்து சன்னை ரொட்டேட் பண்ணுது, சாரி மூன் எர்த்தை ரொட்டேட் பண்ணுது, எர்த்து சன்னை ரொட்டேட் பண்ணுது, ரொட்டேட் பண்ணி வருது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது மெட்டலர்ஜிலையும் நல்ல டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன், கோல்டு, சில்வர், அயன், பிராஸ் அதர் அலாய்ஸ்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் மௌரியன் டைம் நடந்த ஸ்டீல் ப்ராடக்ட் எல்லாமே வெஸ்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சுல்தான்கஞ்ச் இது பீகாரில் இருக்கக்கூடிய காப்பர் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா சொல்கிறாங்க. அப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய அயன் பில்லரை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் கிராமர்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் ப்ரேயர் வேதிக் பீரியடில் ப்ரேயர் பண்ணும்போது அது வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதனால தான் கிராமர் பற்றினா புக்கெல்லாம் வர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாணினியோட அஸ்தையாகி இது 400 BC வந்தது. பதஞ்சலியோட மகாபாஷை இது 2nd century BC நடந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு பார்க்கும்போது மியூசிக், டான்ஸு, பெயிண்டிங், ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு தான் அடைஞ்சிது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தா வந்து நல்ல ஒரு மியூசிஷியனாக இருந்திருக்காரு. இவரோட காயின்ஸில் வந்து இவர் வீணா ப்ளே பண்ணுறது மாதிரி பொறிச்சு வச்சுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா நிறைய சின்ன சின்ன டெம்பிள்ஸ்லாம் நிறைய காட்ஸுக்கெலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய டெம்பிள்ஸில் வந்து ஃபாரின் இன்வேடர்ஸ்னால அழிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஃபியூ டெம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. தசவதாரா டெம்பிள் இது ஒடிசாவில் இருக்குது, விஷ்ணு டெம்பிள் மத்திய பிரதேஷ், சிவா டெம்பிள் மத்திய பிரதேஷ், அப்புறமா பீதார் கயானில் இருக்கக்கூடிய பிரிக் டெம்பிள், அப்படியே சாரநாத்தில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் ஸ்ட்ரைன் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிவினிட்டிஸோட இமேஜஸ்லாம் கிடச்சிருக்கு, புத்திஸ்ட் அண்டு பிராமணிக்கல் டிவினிட்டிஸ் இமேஜஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா புத்தாவோட 2 meter high பிரான்ஸ் இமேஜ் சுல்தான்கஞ்ச்லேருந்து ரிகவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 80 feet high காப்பர் இமேஜ் ஆஃப் புத்தா நலந்தால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அயன் பில்லர் ஆஃப் டெல்லி இன்னும் துருப்பிடிக்காமல், நிறைய வருஷம் ஆனாலும் துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா 2 important ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இருக்குது, நகரா டிராவிடா. இது ஆல்ரெடி நம்ம டெம்பிள் ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது பார்த்துருக்கோம், நகரா டிராவிடா டெம்பிள் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 important ஸ்டூப்பாக பார்க்கும்போது மிர்பூர் ஹாஸ், தமேக், இந்த 2 important ஸ்டூப்பாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்டூப்பாலேயுமே வந்து சாரநாத் ஸ்டூப்பா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதோட அப்பர் டோம் வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது, லோவர் ரீஜன் வந்து ஹெமிஸ்பியர் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து கேபிள் ரீஜனில் தான் புத்தா வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேபிள்னால் என்னன்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா ராக்கெட் ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது சைத்யா விகாரா இருக்குது, இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான். அஜந்தா எல்லோரா பேக் கேவ்ஸில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமஸ் ஆனது வந்து சைத்யா தான். இதில் தான் என்ன இருக்குன்னா, புத்தா வந்து அவரோட 2 assistant பக்க நடுஸில் வந்து உட்காந்துருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா விஹாராஸ் வந்து சென்ட்ரல் கோர்ட் இருக்குது, அதை சுற்றி ரோஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கிறது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அஜந்தாவில் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேவ்ஸு பில்லர்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் வந்து ஃபேமஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாகியாங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 25 meter high இமேஜ் ஆஃப் புத்தா வந்து இருக்குது அப்படின்னு அவரோட இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் எதுவுமே இன்னும் ட்ரேஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ்னு பார்க்கும்போது ஆர்ட் ஆஃப் பெயிண்டிங் நல்ல ஒரு லெவலில் வந்து அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அஜந்தா கேபா கேவ்ஸ்லலாம் பெயிண்டிங்ஸு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் அஜந்தா கேவ்ஸில் இருக்குது, இது 1st to 7th century வரைக்கும் இது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் இதோட சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது த்ரீ ஃபோல்டில் இருக்குது. டெக்கரேஷன், போர்ட்ரேச்சர், நரேஷன். டெக்கரேஷனில் நிறைய அனிமல்ஸ், ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. போர்ட்ரேட்னு பார்க்கும்போது புத்தா, போதி சத்வாவோட ஃபிகர்ஸ்லாம் இருக்குது. நரேட்டிவ் சீன்ஸ்னு பார்க்கும்போது மோஸ்ட்டாக ஜாதகா ஸ்டோரிஸில், ஜாதகா ஸ்டோரிஸ்னால் புத்திசம் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் தான், அதுதான் அதில் நரேஷனாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அஜந்தாவில் முரல் பெயிண்டிங் வந்து நல்ல ஃபேமஸாக இருக்குது. இதில் நிறைய இதிலன்னு நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த அந்த டைம் இருந்த பேலஸ்ஸு, ஹேரம்ஸு, கூலிஸு, அவங்களெல்லாம் பற்றி நம்ம கற்றுக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பெக்கர்ஸ், பெசன்ஸ் எல்லாத்தையும் பற்றி அது சொல்கிறது அப்படின்னு, அந்த பெயிண்டிங் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாக் பெயிண்டிங், இது வந்து அஜந்தா ஸ்கூல் ரிலேட்டடானது தான். ஃபோக் கல்ச்சர் வந்து தீமாக இருக்குது பாக் கேவ்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நிறைய சிம்பிளிசிட்டி, எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. லைஃப் ஆஃப் புத்தா, அந்த அவரோட டைமில் நடந்த ஈவெண்ட்டு, ஜாதகா ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து அஜந்தா கேவ்ஸில் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டே இதை பார்த்து அட்மையர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா டையிங் பிரின்சஸ், மதர் அண்டு சைல்டு, இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. காயின்ஸ்னு பார்க்கும்போது இது வந்து வெல்த்தை மட்டும் காட்டலை, அந்த என்கிரைவரோட ஸ்கில்லையும் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியாக அழகாக பண்ணியிருக்காங்க. குப்தா தான் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் காயின்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து கிங்கோட இது இமேஜ் இருக்கும், அடுத்து வந்து ஏதாவது காடோட இமேஜ் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சந்திரகுப்தா ஒன்று, அவரோட காயின் எப்படி இருக்குன்னா குமாரி தேவி டைப்பில் இருக்குது. சமுத்திரகுப்தாவோட காயினில் அவரை வந்து ஒரு வில் வீரர் ஆட்டு காட்டியிருக்காங்க. அப்புறம் டைகர் கில்லிங் டைப்லலாம் காயின் இருக்குது, அப்புறம் வீணாக ப்ளே பண்ணுறது மாதிரியெல்லாம் காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சந்திரகுப்தா டூவில் அவரை வந்து ஒரு ஹார்ஸ் மேன் ஆட்டு காட்டியிருக்காங்க. அப்புறம் நிறைய தெய்வங்களோட இது இமேஜும் இருக்குது பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கந்தகுப்தா வந்து அவரை ஒரு லயன்ஸ் லேயர் ஆட்டும், வாள் வீரராட்டும், ஹார்ஸ்மேன் ஆட்டும் காட்டியிருப்பாங்க. இதோட கல்ச்சுரல் கண்டிஷனின் குப்தா ஏஜ் முடிஞ்சது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மௌரியன் எம்பையர் பார்க்கலாம். நன்றி.